ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் திலக் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் டாட்ஸ். ஸோ இன்னைக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போதும். அதாவது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து அதாவது பேக்ரவுண்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதை ஈஸியாக வந்து எந்த அப்ளிகேஷன் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு ஃபில்டர் மூலியமாக இதை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகாது, உங்களோட ஃப்ரெண்ட் கலரும் சேஞ்ச் ஆகும், அதாவது உங்களோட கலரும் சேஞ்ச் ஆகும். அதே நேரத்தில் பேக்ரவுண்ட் கலரும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரியான ஒரு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான ஃபில்டர் இருக்குது இன்ஸ்டாகிராமில். ஸோ அந்த ஃபில்டர் எப்படி சர்ச் பண்ணுறது அப்படி எல்லா விஷயங்களும் இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க இன்ஸ்டாகிராம்குள்ளே போயிட்டு மேலே ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள், ரீல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது சர்ச் பண்ணால் ஈஸியாக கிடைக்காது, அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இது ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் நீங்கள் போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் இன்ஸ்டாகிராம்குள்ளே போயிடும், இந்த எஃபெக்ட்குள்ளே போயிடும். ஏன்னா நான் வந்து இதை டீடாக்ஸ் கிளிக் பண்ணி இங்கே மோர் கொடுத்து ஷேர் எஃபெக்ட் லிங்க் அப்படின்னு சொல்லி இந்த லிங்க் வந்து நான் யூடியூப்பில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு என்னோட கலர் பார்த்தீங்கன்னா என்னோட நார்மல் கலர் பிங்க் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஷர்ட் கலர் அண்ட் உங்களோட ஃபேஸ் கலர் எல்லாமே சேர்ந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ இதை வச்சுக்கலாம். அண்ட் இப்போ பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதிலே இன்னும் ஆப்ஷன் இருக்குது பேக்ரவுண்ட்னு. ஸோ இப்போ பேக்ரவுண்டோட கலர் சேஞ்ச் பண்ணுற பாருங்க. ஸோ ரொம்பவே எக்ஸலண்ட்டான ஒரு ஃபில்டர் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து இன்ஸ்டாகிராமே டேரெக்டாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ரீல்ஸ்க்காக. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேக்ரவுண்டோட கலர் தனியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதே மாதிரி உங்களோட கலர் நீங்கள் தனியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே மூவ் ஆனால் தான் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது தெரியுது. ஸோ லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட நார்மல் கலராக நீங்கள் வச்சுக்கலாம், பேக்ரவுண்டுக்கும் நார்மல் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போகிற மாதிரி ஒரு ரீலை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரீல். எக்ஸலண்ட்டான விஎஃப்எக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது இன்ஸ்டாகிராமிலோட டைரக்ட் ஃபில்டர். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியலனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஃபில்டர். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு. ஸோ எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அண்ட் இதில் ரீல்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும், அதில் நிறைய ரீல்ஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இதோட ரீல்ஸோட ட்விட்டர் எல்லாமே இன்ஸ்டாகிராம் என்னோட யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்பப்போ ட்ரெண்டிங்கான ரீல்ஸ் இதை பற்றியெல்லாம் கற்றுக்கலாம், எப்படி க்ரியேட் பண்ணணும்னு. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி ஐடியாஸ், போஸ்ட் ஐடியாஸ் இதை பற்றியும் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இன்னும் நிறைய இன்ஸ்டாகிராம் ட்ரிக்ஸ் பற்றி கற்றுக்கலாம் இந்த சேனலில். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் திலக், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டெக் தமிழ் டாட்ஸ்.